விருதுநகர் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 8 பேர் உயிரிழந்ததாக அச்சம். 14க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மூன்றரை ஆண்டில் 3.6 லட்சம் கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தகவல். சாதாரண மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக மக்களவையில் பெருமிதம். காஞ்சி அத்திவரதர் வைபவத்தில் விஐபி தரிசன டிக்கெட் கட்டண வசூலில் முறைகேடு என புகார். ஆர்டிஐ கேள்விக்கு கோவில் மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் முரண்பட்ட தகவல் தந்ததால் குழப்பம். விவசாய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்கப்படும். உடுமலை பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி வாக்குறுதி. இந்தியாவிற்கு எதிரான பதிவுகளை தடுக்க கோரிய வழக்கு. ட்விட்டர் நிறுவனம் பதிலளிக்க தலைமை நீதிபதி பாப்டே உத்தரவு. தனித்து நின்றாலும் 234 தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம். தேமுதிக கொடிநாள் விழாவில் பொருளாளர் பிரேமலதா பேச்சு. இந்திய எல்லைகளை சீனாவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலையில் 2 MTech படிப்புகளுக்கு இந்த ஆண்டு சேர்க்கை இல்லை. டிசம்பரிலேயே மாணவர் சேர்க்கை முடிந்துவிட்டதாக ஏஐசிடிஇ சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில். உதகை சாலைகளில் உறைந்து காணப்படும் பனி. குறைந்தபட்சமாக -2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு.